தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகால தேர்தல் அரசியல் களத்தில் 20க்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின தம்பிகளை தங்கைகளை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க கூடாது என்று மனு தர்மம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் படிக்க கூடாது என்று என்ன செய்யலாம், வீடு பூந்து அட்டிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் எஸ்சி பட்டியலை பார்த்து எடுத்தீங்கன்னா 100 சாதி இருந்துச்சுன்னா 75 சாதி தமிழர் அல்லாதவர்கள். ஒரு தம்பி பத்திரிகையாளர் தம்பி அண்ணங்கிட்ட குறுக்க குறுக்க கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதில் ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டார், பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்களை நீங்கள் எத்தனை பேர் நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளை விட அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கிறார்கள், நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகால தேர்தல் அரசியல் களத்தில் 20க்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின தம்பிகளை தங்கைகளை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏதோ வேற கரகணத்துக்கு போயிட்டு வந்துட்டது மாதிரி அந்த தம்பி வந்து கேள்வி கேட்கிறார், எத்தனை பேரை நிறுத்திருக்கிறீங்க அப்படின்னு. இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும், மேடைக்கு மேடை நாங்க கத்துறோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, 10% இடஒதுக்கீட்டை நீங்கள் எதிர்ப்பதில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. மதிப்புக்குரிய ஊடகத்துறை தம்பியே, இதே வள்ளுவர் கோட்டத்தை வந்து கேளு. வள்ளுவர் கோட்டம் சொல்லும், ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார். எத்தனை தடவை அதற்கு எதிராக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். புதிதாக வேற்று கிரகணத்தில் இருந்து வந்தது போல கேள்விகளை தயவு செய்து கேட்காதீங்க. என்ன நடந்துட்டு இருக்கு என்பதை கற்று அறிந்து தெரிந்து கேள்வி கேளுங்க. ரொம்ப பேர் இணையதளத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கான், அது என்னன்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஆதிக்க சாதிகள் திமிர் கொண்டு விடும், ஆதிக்க சாதிகள் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை அடித்து ஒடிப்பார்கள், சாதி திமிரு இந்த சமூகத்தில் அதிகமாகிவிடும். அதையே நாம் தமிழர் கட்சி செய்யுது. இந்த கேள்வியை இணையதளங்களில் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ யாருக்கும் ஆதிக்க சாதி திமிரு இல்லையா, சாதி சண்டை எதுவுமே நடக்கலையா? நான் கேட்குறேன், நேற்று என்ன நினைஞ்சது, பீகாரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க கூடாது என்று மனு தர்மம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் படிக்க கூடாது என்று என்ன செய்யலாம், வீடு பூந்து அட்டிக்கலாம். மீறி படிக்கப்பட ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சு தொலைச்சு ஓட விடுறான். இதெல்லாம் தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க என்னமோ குடிவாரி கணக்கெடுப்பை நடத்து அப்படின்னு சொல்றதுனால சாதி திமிரு கொண்டு வீதியில் எல்லாம் வெட்டர் வலையும் கட்டையையும் தூக்கிட்டு அலைய போறான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப தப்பு. நான் சொல்றேன் உங்களுக்கு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 200 வருஷமா தமிழா இருக்கிறான், 200 வருஷமா இருக்கான். இங்க இருந்து போற ஒரு பறையன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எஸ்சி பிரிவில் தன்னை பதிவு செய்து கொள்ள முடியாது. ஏன், ஏன்னா அங்க பறையன் என்கின்ற சாதி கிடையாது. இங்க இருந்து போய் ஒருத்தன் கள்ளன் அப்படிங்கிறவன் போய் அங்க என் சாதி கள்ளன் என்று பிசியில உன்னை பதிவு செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அங்க கள்ளர் என்கின்ற சாதி இல்லை. நீ பிசின்னு போய் சொன்னீங்கன்னா அவன் பட்டியல் எடுத்து பார்ப்பான், இப்படி பார்த்துட்டே வருவான். அதுல கள்ளர்னோ அல்லது அகம்படியர்னோ அல்லது மறவர்னோ இருக்காது. அதனால உன்னை பிசியில சேர்க்க மாட்டான். அன்பான உறவுகளை, 1956 மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சாதி இந்த குடிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர்றான். அந்த பட்டியலில் அரசு வேலை
எல்லாத்திலையும் முக்கியத்துவம் கன்னடர்களுக்கு மட்டும்தான் சொல்லி ஒரு பட்டியலை வந்து வெளியிடுறான். அதுல ஒரு தமிழ் சாதி கூட கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், ரோஜா வந்து முதலியார்களுக்கு வாங்கி கொடுத்துருச்சுன்னு நிரூபணம் பண்ணியா? இன்னைக்கு வரைக்கும் ஆந்திராவில் 200-300 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சாதி எவனுக்கு அங்க பட்டியல்ல இடஒதுக்கீட்டில் ஒரு தமிழ் சாதிக்கு கூட இடம் கிடையாது? கேரளாவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வர்றான் நம்ம ஆளு, நம்ம நிலத்தை புடுங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். கேரளாவில் இடஒதுக்கீட்டில் எஸ்சிக்கோ பிசிக்கோ எம்பிசிக்கோ தமிழர்களுக்கு இடம் இல்லை. அதனாலதான் 1972 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நீதியரசர் சட்டநாதனுடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழ் சாதிகளை கணக்கெடுக்க சொன்னார். சொன்னது யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். சட்டநாதன் தமிழ்நாட்டில் ஃபுல்லா எல்லா தமிழ் சாதிகளையும் கணக்கெடுத்து 300 பக்கத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அறிக்கையை வாங்கி கலைஞர் கருணாநிதி படிச்சு பார்க்கிறாரு. அவருடைய சாதி இசை வேளாளர் சின்ன மேளம் என்கிற அவருடைய சாதி அதுல வரல. ஏன் வரல? அவர் ஒரு தெலுங்கர், அதனால வரல. தெலுங்கு ஜாதி எப்படி வரும்? தமிழன் ஜாதி தானே வரும். உடனே தூக்கி அதை குப்பையில போட்டுட்டார். உடனே நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் போராடி சட்டநாதன் அறிக்கையை நடைமுறைப்படுத்து. நம்ம தங்கச்சி இளவஞ்சி சொன்னது மாதிரி அடுத்து சட்டநாதன் அறிக்கைன்னு தமிழ்நாட்டில் 72 இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சட்டநாதன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தல. 1.5 கோடி பேர் இருக்கிற கர்நாடகாவில் இடஒதுக்கீட்டில் ஒரு தமிழ் சாதிக்கு கூட இடம் கிடையாதுன்னு சொன்னா, ஆந்திராவில் ஒரு தமிழ் சாதிக்கு கூட இடஒதுக்கீட்டில் இடம் கிடையாதுன்னு சொன்னா, மராட்டியத்தில் ஒரு சாதிக்கு கூட தமிழ் சாதிக்கு இடஒதுக்கீட்டில் இடம் கிடையாதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் எஸ்சி பட்டியலை பார்த்து எடுத்தீங்கன்னா 100 சாதி இருந்துச்சுன்னா 75 சாதி தமிழர் அல்லாதவர்கள். இடஒதுக்கீட்ட அவன் மட்டும்தான் அனுபவிக்கிறான். பிசி எடுத்தீங்கன்னா தமிழர் அல்லாதவர், மாற்று மொழியினர், மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் அதுல இடம் பிடிச்சிருக்கிறான் பிசியில. நீ பாருங்க, பிசியில எம்பிசியில நம்ம மீனவர்கள் இருக்காங்க, என்ன இடஒதுக்கீட்ட மீனவர் வந்து அனுபவிச்சுட்டான்? முதல்ல மீனவர்கள் எம்பிசி இருக்கான்னு முதல்ல அவனுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இது சாதி வெறிய தூண்டி விடுறதுல இருக்கிற சாதி வெறியை விட இனிமே ஒருத்தன் எப்படா தூண்டி விட முடியும்? சாதியை அந்த இடஒதுக்கீட்டு பயனில்லாம போச்சு தமிழ்நாட்டில். எந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவனும் எந்த தமிழனும் எந்த பிரிவில் இருந்தாலும் சரி, அவன் இடஒதுக்கீட்டு பயனை முழுமையாக அடையவில்லை. அப்புறம் எப்படி சமூகத்துல வந்து எப்படி சமத்தன்மை எப்படி உருவாகும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க கூடாது, நீ ரோட்ல நடக்க கூடாது, நீ உடை உடுத்த கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னு வச்சிருந்தவன் எப்படி எழுந்து மேல வருவான்? இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் அவனுடைய இடஒதுக்கீட்டை வசதியாக உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். நாங்க முதுமை சொரிஞ்சு கொடுத்துட்டு சொரிய கொடுத்துட்டு உட்கார்ந்தே இருக்கணுமா? ஒரு ஒற்றை தமிழ் மகன் இன்றைக்கு எழுந்து நின்று அந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுறான்னு கேட்கிறான் எங்க அண்ணன் செந்தமலன் சீமான். இது இதுக்கு முன்னாடி கேட்டது மாதிரி இல்ல ஐயா, இதுக்கு முன்னாடி மாதிரி கேட்டது மாதிரி இல்ல. என் தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் சொன்னது போல வந்து அந்தந்த சாதிக்கு அவன் உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இவன் இவ்வளவு இருக்கான் அவன் அவ்வளவு இருக்கான் அப்படின்னு. எம்ஜிஆர் காலத்துல கணக்கு பார்த்தாங்களாம், 200% சாதிகள் இருந்துச்சான். அதாவது 8 கோடி பேர்னா 16 கோடி பேர் இருக்கிறதா அந்தந்த சாதிக்காரன் கணக்கு கொடுத்துருக்கிறான். அதனால நம்ம இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்வது இங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரை தூண்டி விடுவதற்காக அல்ல, சாதி உணர்வை அதிகப்படுத்துவதற்காக அல்ல. யார் தமிழன், தமிழ் சாதிகளுக்குத்தான் இடஒதுக்கீடு போகணும் அப்படிங்கிறதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி குடிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.